கணியனின் தமிழாயிரு தமிழோடிரு சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் என்று யார் சொல்வாருன்னு பாத்தீங்கன்னாக்கோ தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சொல்வாரு. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் என்று சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம் பார்த்திருக்க மூன்று காண்டங்கள், 30 காதைகள், 5001 பாடல் வரிகளை கொண்டது என்று நம்ம பார்த்திருக்கோம். இந்த 5001 பாடல் வரிகள் கொண்ட சிலப்பதிகாரத்தை ஐந்தே வரியில் கவிதைக்குள் அடக்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவர் தான் அழகா சொல்றாரு, பால் நகையால் வெண்முத்து பல்நகையால் கண்ணகியால் கால்நகையால் வாய்நகை போய் கழுத்து நகை இழந்த கதை சிலப்பதிகாரம். பால் நகையால், பால் நகை நினைப்பா பால் போன்ற சிரிப்பை உடையவள், வெண்முத்து பல்நகையால் அவள் முத்துக்கள் எப்படி இருக்குமா பல்கள் எப்படி இருக்குமா முத்துக்கள் போன்ற சிரிப்பை உடையவர், கண்ணகியால் யாரு கண்ணகியால் கால்நகையால் எந்த கால்நகை காட்சியிலம்பால் வாய்நகை போய் வாய்நகைனாப்பா சிரிப்பு போய் கழுத்து நகை தாலி இழந்த கதைதான் அது சிலப்பதிகாரம் என்று தமிழ் சொற்களால் உள்ளடக்கியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள்.